எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று அபய கீதம் போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தினோம் நம்ம கடற்கரையோரமா விட்டுட்டு வந்த நம்ம சேனாதிபதி ஆழ்வார்க்கடையான் பூங்குழலி இவங்க மூணு பேரும் என்ன ஆனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்ப வாங்க இந்த அத்தியாயத்துல நாம என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் இல்லைங்க கண்டிப்பா நம்ம அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் காப்பாத்தப்பட்டாங்களா என்ன அப்படிங்கறத பத்தியும் நாம இந்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கதான் நம்ம எல்லாருக்கும் ஆர்வம் அதிகம் இல்லையா இப்ப வாங்க தொடர்ந்து நம்ம கதைக்குள்ள போகலாம் இளவரசர் அருள்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனுடைய கப்பலுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த தொண்டைமான் நதியோட கரையோரத்துல நின்று அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க கப்பல்ல இளவரசர் உடனே அவரை கொண்டு போய் விட்ட படகு திரும்பி வருது அத பார்த்ததும் அவ்வளவு ஆண்டவர் நம்மளுடைய கட்சியில இருக்காரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை பார்த்தி அவரை பத்திரமா கொண்டு போய் காஞ்சியில சேர்த்திருவான் நாமும் நம்மளுடைய படைகளோட தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் அப்படின்னு தனக்கு தானே சொல்றதா நினைச்சிட்டு சத்தமா சொல்லிடுறாரு அப்புறம்தான் பக்கத்துல இருக்கிற ஆழ்வார்கடையான பாக்குறாரு வைஷ்ணவனே நீ இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்கியா சரி போ அதனால ஒன்னும் பெரிய தப்பு இல்ல முதன் மந்திரி அந்தரங்க ஒற்றனுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்குமா என்ன சரி நீ என்ன செய்ய போற எங்க கூடவே மாந்தோட்டத்துக்கு வரியா இல்ல ஐயா முதன் மந்திரி எனக்கு இட்ட வேற ஒரு வேலை இருக்குது அத நான் செய்யணும் அது என்ன அப்பா அப்படின்னு சொன்னதும் ஆழ்வார்க்கடையான் கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருக்க நம்மளுடைய ஊமை ராணியும் பூங்குழலியும் பாக்குறாரு அந்த பெண்களை பத்திய விஷயமா அப்படின்னு கேட்டதும் அவங்கள ஒருத்தரை பத்தி அது இலங்கையில இந்த மாதிரி ஒரு ஊமை ஸ்திரிய நீ எங்கேயாவது பார்த்தா அவளை எப்படியாவது தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு முதன் மந்திரி எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு நல்ல வேலையை உனக்கு கொடுத்தா போ இலங்கையில இருக்கக்கூடிய புயல் காற்று கூட நீ பிடிச்சிட்டு போயிடலாம் அந்த ஊமை ஸ்திரியை பிடிச்சிட்டு போறது அவ்வளவு சுலபம் இல்லை அவ யாரோ தெரியல நம்ம இளவரசர் மேல ரொம்ப பெரிய வச்சிருக்கா உனக்கு ஏதாவது அவளை பத்தி தெரியுமா அவ செவிடு தெரியும் அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்களே அதே மாதிரி புயல் காற்ற கூட கூண்டுல அடைச்சிட்டு போயிடலாம் ஆனா அவளை கூட்டிட்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்படின்னு தெரியும் ஆனாலும் என்ன செய்யறது என்னுடைய எஜமான் சொன்னனால நான் முயற்சி செஞ்சு பார்க்க போறேன் அப்ப சேனாதிபதி தொடர்ந்து இந்த ஓடக்கார பொண்ணுக்கும் அவளுக்கும் கூட ஏதோ சிநேகம் இருக்குது ரெண்டு பேரும் ஜாடையிலே பேசிட்டு இருக்காங்க பாரு அந்த பொண்ணை இங்க கூப்பிடு அவளுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னதோ ஆழ்வார்க்கடையான் அவங்க நிக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு பூங்குழலி கிட்ட சொல்றாரு பூங்குழலியும் சேனாதிபதி கிட்ட வரா பார் பார்ப்பேன்னே நீ ரொம்ப புத்திசாலி நல்ல சமயத்துல வந்து முக்கியமான ஒரு செய்திய எங்களுக்கு சொன்ன சோள குளத்துக்கே பெரிய உதவியை செஞ்சிருக்க இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் தக்க சமயத்துல உனக்கு தகுந்த பரிசு நான் கொடுப்பேன் ரொம்ப நன்றி ஐயா ஆனா எனக்கு எந்த பரிசும் யார் விட போறாங்க இந்த எல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் அதுக்கப்புறம் சோழ நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வீராதி வீரனா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு பூங்குழலி குனிஞ்ச தலை நிமிரல உள்ளத்துல அப்படி கோபம் பொங்கிட்டு வருது ஆனா எதையும் காட்டிக்க விரும்பல இந்த கிழவர் கிழவர்கிட்ட சண்டை பிடிக்கிறதுனால என்ன பயன் சொல்லிட்டு அமைதியா நிக்கிறா அப்ப அவர் தொடர்ந்து ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இளவரசருக்கு ஏதோ உதவி செஞ்சுட்டனால அவர் பேர்ல பாதிய கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சிடாத கடல்ல வலை போட்டு மீன் பிடிக்கிறதோட நிறுத்திக்கோ இளவரசரையும் வலை போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படாத ஜாக்கிரத பெண்ணே இனி அவர் பக்கத்துல நீ நெருங்கினாலும் உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ரொம்ப கடுமையான குரல்ல சொல்றாரு அந்த கிழவருக்கு பதிலுக்கு பதில் காரசாரமா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா ஆனா பாவம் அவளால பேசவே முடியல அவ காதுல விழுந்த அந்த வார்த்தைக்கு கண்கள் வழியா பதில் சொல்றா குனிஞ்ச தலை நிமிராம பூங்குழலி அங்கிருந்து திரும்பி போறா கடற்கரைக்கு எதிர்பக்கமா நோக்கி நடக்கிறா நட முதல்ல ரொம்ப மெதுவா ஆரம்பமாகுது வர வர வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது ஊமை ராணி இருந்த திசையை நோக்கி பாக்குறா பார்த்தா அவ பக்கத்துல ஆழ்வார் கடை அண்ணனுகிட்டு அவகிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறா மனிதர்களை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கல மனித குரலை கேட்கவும் பிடிக்கல அதனால ரொம்ப வேகமா காட்டுக்குள்ள புகுந்துடுறா கொஞ்ச தூரம் காட்டுலயே நடந்து போன பூங்குழலி கொஞ்ச நேரத்திலேயே தொண்டைமான் நாற்றுடைய கரையை வந்து சேர்ந்துடுறா அவளுடைய படகு விட்டு இருந்த இடத்த நோக்கி குறி வச்சு நடக்க ஆரம்பிக்கிறா ஆமா சீக்கிரமா அந்த படக நோக்கி போகணும் படகுல ஏரிக்கணும் கடலுக்கு போயிடணும் மனிதர்களுடைய குரலை கேட்காதபடி நடுக்கடல்ல போய் உட்கார்ந்துக்கணும் நம்மளுடைய ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அங்கேயே இருக்கணும் அந்த பொல்லாத கிழவன் என்ன சொன்னா வள போட்டு கடல்ல மீன் பிடிக்கிறதோட நிறுத்திக்கோ இளவரசருக்கு வலை போடாத அப்படின்னு சொன்னா இல்லையா நானா இளவரசருக்கு வலை போடுறேன் சே அந்த கிழவனோட புத்தி போற போக்க பாரு பூங்குழலியோட மனசுல பொங்கின ஆத்திரம் அவளுடைய கால்களுக்கு அளவில்லாத வேகத்தை கொடுத்தது சூரியன் உச்சிவானதுக்கு வந்த சமயம் அவ படகு விட்டு இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறா நல்ல வேலையா படகு விட்டு இருந்த இடத்துலயே கட்டி போட்டபடியே இருந்தது பூங்குழலி படகுல ஏறிக்கிறா கடலை நோக்கி படக செலுத்த ஆரம்பிக்கிறா கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு சுழிக்காற்று தோன்றுவதற்கான முன் அறிகுறிகள் தெரிஞ்சிருச்சு கடல்லயே வாழ்ந்து பழக்கப்பட்ட பெண் இல்லையா நம்ம வந்தியத்தேவன் மாதிரி கிடையாது கடல்ல அகப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தீவுல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறா ராத்திரி அங்கேயே தூங்கிட்டு காலையிலே எழுந்திருச்சு கோடிக்கரைக்கு போலாம் இப்பயே அங்க போய் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தீவை நோக்கி அவளுடைய படக செலுத்த ஆரம்பிக்கிறா ஒரு வழியா பூததீவை வந்து சேர்ந்ததும் படக கரையில ஏத்தி குப்புற படுக்க வைக்கிறா நல்லா கட்டி போட்டுட்டு அங்க இருக்க ஒரு குகைய போய் முதல்ல நேரம் காத்து மழையும் அவ மேல படாம இருக்கும்படி குகைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறா ஆனா ரொம்ப நேரம் அவளால அப்படி உட்கார்ந்து இருக்க முடியல அதனால குகையில இருந்து வெளியே வந்து மேல போய் உச்சியில நின்னுக்குறா அங்க நின்னுக்கிட்டு சுத்தி முத்தி நடக்க கூடிய எல்லா விஷயத்தையும் பாக்குறா அங்க ஏற்பட்ட அந்த இடி மின்னல் புயல் காத்து எல்லாமே அவ மனசுல ஏற்பட்டுட்டு இருந்த அந்த போராட்டத்தோட ஒத்து அது எல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ரொம்ப நேரம் அங்கேயே நின்னு அது எல்லாத்தையும் ரசிச்சு பாத்துட்டு இருந்தா இடையிடையே அவளுக்கு நம்மளுடைய இளவரசர் அருள்மொழிவர்மருடைய ஞாபகமும் வருது இச்சமயம் அவர் கண்டிப்பா கோடிக்கரைக்கு போய் சேர்ந்திருப்பாரு ஒருவேளை தன்னுடைய பெற்றோர் வீட்டுல கூட அவர் தங்கியிருக்கலாம் அப்படி இல்லனா நாகப்பட்டினத்துக்கு போய் ராஜ மாளிகையில தங்கி ஒருவேளை கடல்லே கூட இருந்தாலும் இருப்பாரு இருந்தா என்ன அவர் ஏறி போன பெரிய கப்பல் எந்த சுழிக்காற்று தான் என்ன செய்ய முடியும் அவரை பாதுகாக்க எத்தனையோ பேர் அவரை சுத்தி இருப்பாங்க தன்ன பத்தனை ஞாபகம் அவருக்கு வரப்போதா என்ன அவருடைய சகோதரி அனுப்பி வச்ச மந்திய தேவனை பத்தி நினைச்சுக்குவாரு கொடும்பாலூர் கோமகளை பத்தி கூட நினைப்பாரு இந்த ஏழை பெண்ணை பத்தி ஞாபகம் அவருக்கு வரப்போதா என்ன அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்களை ரொம்ப நேரம் நின்னு அங்க யோசிச்சுகிட்டே இருக்கா அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கொகைக்குள்ள போய் படுத்து தூங்குறா தூக்கத்துலயும் அவளுக்கு அமைதி இல்ல நல்லா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூங்குழலி எழுந்திருச்சு பாக்குறா பாத்தா சுளிகாற்று ஒரு வாரம் அடங்கி இருக்குதுன்னு தெரியுது இடி இல்ல மின்னல் இல்ல மழையும் நல்லா நின்று போயிருச்சு எழுந்து கடற்கரை கிட்ட போறா நேத்து ராத்திரி இருந்தது போல அவ்வளவு பெரிய அலைகள் இப்ப கடல்ல இல்ல ஆனாலும் கடல் இன்னும் தான் இருந்தது முந்தின நாள் ராத்திரி காற்றால அந்த தீவு என்ன பாடுபட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் நாலா புறத்துலயும் நல்லா தெரியுது பூங்குழலி அதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கப்ப கடல்ல கொஞ்ச தூரத்துல ஒரு கட்டுமரம் எதிர்த்து வரத அந்த கடற்கரையோரு தலைகள்ல பல தடவை இப்படியும் ஒரு ஒரு வந்து சேருது அப்பதான் அதுல மனுஷன் ஒளி கவனிக்கிறா ஓடி போய் அவன அவிழ்த்து விடுறா அப்புறமா விசாரிச்சதுல அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒண்ணு சேர்ந்த மீனவன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா மீன் பிடிக்க போன இடத்துல சுளி காற்றுல மாட்டிக்கிட்டதா சொல்றான் அவனோட இருந்த தோழன் கடலுக்கு இரையாயிட்டதாமோ தான் கொண்டது அவனுடைய அதிர்ஷ்டம் அப்படின்றதையும் சொல்றான் ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவன் சொல்றான் நீத்து ராத்திரி கடுமையான சுழிக்காற்று கொஞ்ச நேரம் நின்னது போல இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கார் இருள் சூழ்ந்தது திடீர்னு ஒரு பெரிய இடி தொடர்ந்து ஒரு மின்னல் வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல நாங்க ரெண்டு மரக்கலங்களை பார்த்தோம் அதுல ஒரு மரக்கலம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது அந்த பயங்கரமான காட்சிய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அதுல மனிதர்கள் அவசர நடமாட்டமும் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தீப்பிடிச்ச கப்பல் கடல்ல மூழ்கிருச்சு இன்னொரு மரக்கலம் மறைஞ்சே போச்சு அந்த மனிதன் ரொம்ப ரொம்ப பதற்றத்தோட சொல்லி முடிக்கிறான் கேட்டதும் பூங்குழலிக்கு ஒருவேளை இளவரசர் ஏறி போன கப்பலா இருக்குமோ அப்படிங்கிற பயம் ஏற்படுது அதுக்கப்புறம் இல்ல இல்ல அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கடல்ல எத்தனையோ கப்பல் வந்துட்டும் போயிட்டு இருக்கும் அத பத்திய கவலை நமக்கு எதுக்கு ஆனாலும் தீப்பிடிச்ச கப்பல்ல சில பேர் கடல்ல விழுந்திருக்கலாம் இல்லையா இந்த மீனவனை போல அவங்களும் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கலாம் அவங்களுக்கே நாம உதவி செய்யக்கூடாது படகளை ஏறி அந்த மாதிரி யாராவது மிதந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு ஏன் பாக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சோ இல்லையோ உடனே பூங்குழலி கவிழ்க்கப்பட்ட அவளுடைய படகு நிமித்தி வச்சுட்டு படகுல ஏறிக்கிறா அவளுடைய கரங்கள்ல அவளுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி துடுப்பு வலிக்க ஆரம்பிக்கிறா கரையில வந்து மோதிய அலைகளை தாண்டி அந்த பக்கம் போற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் அவ்வளவு கஷ்டமா இல்ல வழக்கம் போல சர்வ சாதாரணமா அவ துடுப்பு வலிக்க ஆரம்பிக்கிறா கடல்ல போனதுமே பூங்குழலியுடைய மனசு அமைதி ஏற்படுது குதுக்கலமும் ஏற்படுது உடனே பாடலும் தொடங்குது எப்பவும் போல வழக்கமா அவ பாடக்கூடிய அந்த பாடலையும் பாட ஆரம்பிக்கிறா அவ ஒரு பக்கம் பாடிக்கிட்டு கடலுக்குள்ள வரட்டும் அதுக்குள்ள நம்ம இளவரசரம் என்ன என்னானாங்க அப்படிங்கறத நாம வேகமா பாத்திரலாம் பாய்மரக்கட்டைய பிடிச்சுகிட்ட இளவரசரம் வந்தியத்தேவனும் கடல்ல ரொம்ப நேரம் மிதந்துட்டே இருக்காங்க அன்னைக்கு ஒரு ராத்திரி அப்படின்னாலும் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் போல இருந்துச்சு ரொம்ப சீக்கிரத்துலயே அவன் வெறுத்து போயிட்டான் கரையேறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவன்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல ஒவ்வொரு தடவை அலை உச்சிக்கு போறப்ப இத்தோட நான் செத்தேன் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படுது திரும்ப உயிரோட இருக்கிறது நினைச்சு வியந்து போறான் அடிக்கடி இளவரசரை பார்த்து என்னுடைய அவசர தான் உங்களையும் இப்படி ஒரு ஆபத்துக்கு உள்ளாக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இளவரசர் அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம அவனுக்கு தைரியம் சொல்லிட்டே வராரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் கடல்ல இந்த மாதிரி மிதந்து பிழைச்சவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்ல நாம கடல்ல விழுந்து எத்தனை நாள் ஆச்சு இன்னும் ஒரு ராத்திரி கூட ஆகல ஐயா என்னால இந்த சித்திரவதைய பொறுத்துக்கவே முடியல தயவு செய்து என்ன என்னை கட்டவழ்த்துடுங்க கடல்ல மூழ்கி நான் செத்து போயிடுறேன் இளவரசர் எவ்வளவோ தைரியம் சொல்லி பாக்குறாரு ஆனா ஒன்னும் பயன்படல திடீர்னு வந்தியத்தேவன் வெறி கொண்டவனை போல அவனுடைய கட்டுக்களை அவனை அவழ்த்துக்க முயற்சி செய்யறான் இளவரசர் அத பாத்துர்றாரு அவன் கிட்ட போய் பலார்னு ஒரு அற விடுறாரு அவ்வளவுதான் வாந்தியத்தேவன் உணர்வு எழுந்தவனா அப்படியே படுத்துறான் அவன் திரும்ப உணர்வு பெற்று எழும்போது நல்லா விடிஞ்சு வெளிச்சமா இருக்கிறத பாக்குறான் அலைகளோட ஆரவாரமும் கொஞ்சம் அடங்கி இருக்குது நண்பா பக்கத்துல எங்கேயோ கரை இருக்குது தென்னை மரம் உன்னோட உச்சிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றாரு இளவரசே தயவு செய்து என்னை கைவிட்டுடுங்க நீங்க எப்படியாவது பிழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டா நம்பிக்கை எழுந்து போகாத உன்ன நான் அப்படி விடவே மாட்டேன் அடடா அதோ யாரோ பாடுறது போல கேக்குதே அப்படின்னு சொல்ல அந்த குரல கேட்டதும் நம்ம வந்தியத்தேவனுக்கு ஒரு புத்துயிர் ஏற்படுது இளவரசி இது பூங்குழலியோட குரல் தான் அவ படகு ஓட்டிட்டு வரா நம்ம கண்டிப்பா பிழைச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் படகு அவங்க கண்ணுக்கு தெரியுது நெருங்கி நெருங்கி பக்கத்துலயே வருது இவங்கள பார்த்ததும் பூங்குழலி அப்படியே பிரமிச்சு போறா இது உண்மைதானா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு ஏற்படுது இளவரசர் வந்தியத்தேவனுடைய கட்டை அவிழ்த்து விடுறாரு முதல்ல அவரு படகளை ஏரிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்தியத்தேவனையும் ஏத்தி விடுறாரு ஆனா நம்ம பூங்குழலிதான் பாவம் செயல் சிலைய போல அங்க உட்காந்து என்ன நடக்குது அப்படிங்கறத புரியாம முழிச்சிட்டு இருக்கா இதோட இந்த அத்தியாயமும் முடிவுக்கு வருது அத்தியாயம் மட்டும் இல்லைங்க பொன்னியின் செல்வனுடைய இரண்டாவது பாகமும் முடிவுக்கு வருது நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்